அரசியல் நியமனங்களை நோக்காக கொண்டு நீண்ட காலமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படாததால் போதிய எண்ணிக்கையிலான தொழில் ராஜதந்திரிகள் இல்லாமல் இலங்கையின் வெளிநாட்டு சேவை முடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அங்கீகரிக்கப்பட்ட 268 பணியாளர்களுக்கு பதிலாக தற்போது 166 ராஜதந்திரிகள் மட்டுமே பணிகளில் உள்ளனர். அது போதுமானதாக இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தொழில் ராஜதந்திரிகளின் வெற்றிடங்கள் காரணமாக இலங்கையில் உள்ள சுமார் 60 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் 22 பிரிவுகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்களை தொடர்ந்தும் ஏமாற்றாதீர்கள். இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவருமான இரா சம்பந்தன் எம்பி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இரா சம்பந்தன் கடும் தொனியில் கூறிய இந்த வார்த்தைகளால் சினமுன்ற ஜனாதிபதி ரணில் பேச விரும்பினால் மட்டும் என்னுடன் பேசுங்கள், இல்லையில் நீங்கள் எழுந்து செல்லலாம் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. ஜப்பான் ராணுவம் பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து விமான கூட்டுப்படை பயிற்சியை நடத்தவுள்ளது. இந்த பயிற்சி ஜப்பானின் மியாகாசி மாகாணத்தில் உள்ள நிஜுதபார் விமான தளத்திலும் காண்டோ பகுதியை சுற்றியுள்ள வான்வெளிகளும் நடைபெறவுள்ளது. இதில் ஜப்பானில் 7 போர் விமானங்களும் பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான 2 ரெபல் ஜெட் விமானங்கள், 1 டேங்கர் விமானம் உள்ளிட்டவை ஈடுபடுத்தப்படவுள்ளது. பௌத்த துறவி போல் வேடமணிந்து இந்தியாவில் தங்கி போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இலங்கைக்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷின் பிரஜு ஒருவர் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். நேற்று கைது செய்யப்பட்ட அவர் பங்களாதேஷத்தைச் சேர்ந்த அபுர் பர்வா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து சந்தேகத்துக்குரிய சான்றிதழ்களை கண்டறிந்த பின்னரே அவர் குடிபரப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் மலையகத்துக்கு அழைத்து வரப்பட்ட மலையக மக்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆபத்தான பயணத்தை நினைவு கூறும் வகையில் மன்னாரிலிருந்து மாத்தல வரையான பாத ஜாத்திரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 29 தேதி மன்னாரில் ஆரம்பிக்கும் இந்த பயணம் ஆகஸ்ட் 12 தேதி மாத்தளையில் நிறைவு பெறவுள்ளது. மலையக பெருந்தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து மலையக மக்கள் அழைத்து வரப்பட்டு 200 வருடங்கள் பூர்த்தியாக உள்ளது. மன்னாரில் தரையிறங்கிய மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு முகங்கொடுத்து மாத்தளை வரை கால்நடை ஆபத்தான பணத்தை மேற்கொண்டனர். மலையகம் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நடைபவடி மற்றும் அதனுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலந்துரையாடல்களில் பங்கேற்குமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.